ஹலோ, ஐயா ஃப்ரீயா இருக்கீங்களா? நீங்க? ஆமா, ஃப்ரீயா தான் இருக்கேன். ஆ சரி சரி, நான் கொஞ்சம் பூஞ்சு ஃப்ரீயா இருக்கேன். சரி, கூப்பிடுறோம். அந்த கேள்வி எனக்கு வந்து இந்த மாதிரி, எல்லாருமே நம்ம அந்த இது உங்க இதை கேக்குறோம், அது நீங்க சொல்றதை புரிஞ்சு முயற்சி பண்றோம். பட் சில பேருக்கு அது நடக்குது, சில பேருக்கு நடக்கல அப்படின்னா, அது அதாவது பயிற்சி செய்யற பயிற்சின்னா ஒருத்தர் கூட செய்யறாரு, அதான் அவருக்கு நடந்துச்சு. இது வந்து என்னன்னா, நம்ம அந்த பிளாக் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. நம்ம நிறைய ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டது, அல்லது இது நமக்கு அடைஞ்சிட்டோங்கிறதுல நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, இதுதான் காரணம். ஒழிய இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல, அடையறதுக்கு ஒண்ணுமே இல்ல, மனச ஃப்ரீயா விட்டுறணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே. மனசுல வந்து எதையுமே நம்ம பிடிச்சிருக்க வேண்டியதுல எல்லாத்தையும் அது எப்படி இருந்தாலும் ஓகே, விடுதலையோட இயங்கினாலும் சரி, விடுதலை இல்லாம இயங்கினாலும் ஓகேன்ட்டு எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கறேன்டேதான். அப்ப ஓகே கொடுக்க மனநல வந்து சிலவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சிலவங்களுக்கு ஏற்படும். அது மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னா, இது சாதாரண விஷயம்தான். அது நாம சொல்ல போனான்னு சொன்னா, நம்ம வேற ஏதோ கருத்துல ஒரு கான்செப்ட்ல நம்ம இன்னும் கொஞ்சம் பிடிவாதாம இருக்கோம்னுதான் அர்த்தம். அது நம்ம மற்றபடி இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அதுக்கு எதிரான கருத்துக்கள்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிடிப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு பேராசிட்டமால் வந்து ஒரு டேப்லெட் வந்து அதோட மாலிகுலர் தெரிஞ்சவங்களுக்கும் வேலை செய்யும், தெரியாதவங்களுக்கும் வேலை செய்யும். இப்ப இதுவும் அப்படிதான், இதுவும் அப்படிதான் வேலை செய்யும். இருந்தாலும் நாம அதுக்கு ஆன்டியா ஏதாவது செலவு பண்ணிடுறோம் பாத்தீங்களா. அதுக்கு எதிராக ஏதாவது ஒண்ணும் பண்ணி சில இதெல்லாம் வச்சிருக்கோம்னு அர்த்தம். அதை காட்டுது. மற்றபடி நம்ம வந்து சொல்ல போனா அது ஒண்ணும் வேண்டான்னு இருக்கோம். நீங்க ஒரு லிபரேஷன் சொல்றீங்க பாத்தீங்கன்னா, அந்த லிபரேஷன் கூட வேண்டான்ட்டு போடுறது, அதெல்லாம் மனோ ரீதியானது தானே. அவங்களும் மனநிலையில வந்து நல்ல மனநிலைய வச்சுக்கிடம் நினைப்பாங்க, மோசமான மனநிலையில இருந்து விடுபடம் நினைப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு இருக்குல்ல, இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவங்களுக்கு தான் எல்லா மனநிலையும் ஒண்ணுதான் புரியும். இன்பம் துன்பத்துக்கு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு இன்ப துன்பத்துக்கு வித்தியாசத்தை பார்ப்பாங்கல்ல, ஒரு சராசரி மனிதன் வந்து இன்ப துன்பத்துக்கு வித்தியாசத்தை பார்த்து மகிழ்ச்சியா இருக்கணும், வருத்தமையா இருக்கக்கூடாது தானே போராடுவாங்க. அப்போ சராசரி மனிதனுக்கு போராட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இப்ப நமக்கு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஏதோ சில நேரங்கள்ல நல்லா இருக்கும், சில நேரங்கள்ல மோசமா இருக்கும். ஓரளவு எப்படினாலுமே பிரச்சனை வந்து உங்களை விட்டு சீக்கிரம் போயிடும், சராசரி மனிதர்களுக்கு சீக்கிரம் போகாது, அங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கும். எதிர்பார்த்து புரிஞ்சுக்கணும் அவங்க ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் இப்ப ஐயாட்ட ஸ்பீச் கேட்டுட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்ப அதான் நான் நடந்துட்டேன்னு அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் ப்ரிப்பரேட்டரியா உள்ளவங்களுக்கு சரியா இருக்கும். ஆரம்ப கட்டத்துல உள்ளவங்களுக்கு நாம தியானம் கிளாஸ் எடுக்கிறது இல்ல, நம்ம ரெக்கார்டிங்க்கு இருக்கட்டுமே, நம்ம கான்செப்ட் கூட நம்ம கான்செப்ட நாமளே நம்ம வாய்னால சொன்னாதான் நல்லதுன்னு சொல்லி சில ரெக்கார்ட் பர்பஸ்க்காக சில யூடியூப் இதெல்லாம் பதிவு பண்ணி இருக்கிறோம். தகுதியானவங்க மட்டும்தான் குரூப்ல இருப்பாங்க. தகுதி குரூப்புக்கு சேராத தகுதி உள்ளவங்க நிறைய இருப்பாங்க பாத்தீங்களா. நமக்கு வேண்டியவங்க நிறைய இருப்பாங்க, எல்லாரும் குரூப்ல சேரக்கூடிய தகுதி உள்ளவங்கன்னு சொல்ல முடியாது. சொல்லப்போனா 90% வந்து குரூப்புக்கு சேராத தகுதி உள்ளவங்க தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிநடத்தணும்னா, அவங்க இப்படி தியானம்னா ரைட்டு நினைச்சிட்டு அதை கூட ஒரு சில 1 hour போயிட்டு வருவோம் நினைட்டு கூட அவங்களுக்கு வருவோம், ஒரு எண்ணம் வரும். இப்படி தியானத்துல இப்படி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க அவங்களுக்கு பொறுமை இருக்காது. தியானம்னு சொன்னா சரி ஏதோ ஒன்னா செய்வோமே, அந்த மாதிரி போறவங்க வந்து
அந்த பிகினர்ஸுக்காக உள்ளதுதான் இது. மற்றபடி இந்த தியானம் வந்து நம்ம புரிதலுக்கு ஒரு பைசா கூட உதவாது அப்படின்னு. புரிதலுக்கு உதவாது. புரிதலுக்கு எப்படி உதவுங்கன்னா தியானத்துல பயம் இல்லையேன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவருடைய உதவியும். தியானத்தினால ஒரு பயமுமே இல்லையே, தியானத்துல அடையணும்னு நினைச்சது தியானத்தினால அடைய முடியலையேங்கிற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணுவோம். அதுதான் அதுதான் அதில் உள்ள உதவி. இப்ப நீங்க வந்து இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் வந்து இந்த செரிமணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் அந்த செரிமணிக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. ஒரு சேரம் வந்து நம்ம ஒத்துக்கிறது ஓகே, நம்ம ஐயா சொல்லிருக்காங்க இது மனசுல வரும்போது அதை அப்படி கண்டிக்காம விட்டோம்னா அது அப்படி போயிருது. ஆனா இது இப்படி பிராக்டிஸ் பண்ணி அது வருமா இல்ல எப்படிங்க? அது எப்படி ஒவ்வொரு தடவையும் சில நேரம் ரொம்ப நேரம் அது ஒரு ஃபீலிங்ஸா ஒரு கவலையா ரெண்டு நாளைக்கு நிக்குது, சில நேரம் அதை கண்டிக்காம விட்டோம்னா கொஞ்சம் குறையுது. இப்படி அது பிராக்டிஸ் பண்ணி அதை கண்டிக்காம விட்டுக்கிட்டுதான் அதை உள்ள நீங்க அடைய வேண்டிய ஒண்ணுமே இல்லல்ல. கவலையே இல்லாத நிலையை அடையணும்னு நமக்கு கிடையாதுல்ல. உள்ள இருக்கிறது எல்லாமே ஓகேன்னு சொன்ன பிறகு அது அதுவா இயங்க ஆரம்பிக்கும் பாத்தீங்களா. இப்ப நம்ம வந்து அதுவா இயங்குறதுக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அதுவா இயங்குறதுக்கு இடைஞ்சல் பண்ணாம இருந்தான்னு சொன்னா அது அது அதனுடைய இயக்கம் வேற மாதிரிதான் இருக்கும். அது இப்ப அது நம்ம நமக்கு வேலை இல்லைல்ல, நமக்கு அங்க வேலையே இல்லை. நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நினைக்கிறது இப்போ ஒரு கவலையோ வருத்தமோ இருந்ததுன்னா அது அது இயற்கை இருக்கா இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம். நம்ம இயல்பு கவலைப்படுற மாதிரி இருந்ததுன்னா இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதுனாலதான் அது சுயமா இயங்க ஆரம்பிக்கும். அப்ப நீங்க சவாரி பண்ண ஆரம்பிச்சிடறீங்க பாத்தீங்களா. சவாரி பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்க வேலையா வந்துருது. அந்த நினைவுக்கு வந்தாலே போதும். நம்ம அதை பண்றதுக்கு ஒண்ணுதான் காணா பெருமை இதை கூட்டாம பண்ணுவானு சொல்லி ஒரு நினைவுக்கு வந்தாலே போதும். நினைவுக்கு வந்தாலே அது சரி இருக்கிற நினைவுக்கு வந்தா என்ன இருக்கான்னு சொன்னா நம்ம சிறகு வேலைலாம் என்ன இருக்கோம்னா அது இருந்துட்டு போறதுக்கு அனுமதி கொடுக்கறதுதான் அர்த்தம். நமக்கு வேலை இல்லைனாலே அதான் அர்த்தம். எப்படி இருந்தாலும் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இருக்கன்னா இருக்கட்டும் போனா போட்டோம் சொல்லி அப்படி எடுத்துக்க வேண்டியதான். இப்ப நம்ம அந்த அந்த ஒரு அவரு அண்ணன் வந்து சொன்ன மாதிரி ஒரு எனக்கு மனதில் ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது, இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிடணும்? அது எப்படி அதாவது நிகழும் போது அந்த மாதிரி இருக்கு அடைஞ்சவங்கள்ட்ட சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணுமா எனக்கு வந்தது அதுவும் இதுவும் சரிதானா அப்படிங்கிறது? நமக்கு வந்து எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிட்டது போனாங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன்லதான் எல்லாருக்கும் கொஞ்சம் குளறுபடியா இருக்கு. நீங்களுமே புரிஞ்சுட்டு தான் இருக்கீங்க. புரியலன்னா உங்களுக்கு இதை எடுத்து பேசவே முடியாது, பேசவே தெரியாது. நீங்களாம் புரிஞ்சுக்கிட்டீங்க இருந்தாலும் நீங்க அதை உறுதிப்படுத்த மாட்டேங்கிங்க அவ்வளவுதான். அவரு ஏதோ ஒரு வகையில உறுதிப்படுத்திட்டாரு. உறுதிப்படுத்தினால வித்தியாசம், புரிஞ்சுக்கிடுறதும் வித்தியாசம் கிடையாது. அவர் உறுதிப்படுத்திட்டாரு, நீங்க உறுதிப்படுத்தாம இருக்கீங்க. இல்லைங்க நான் என்ன கேக்குறேன், ஒரு தப்பான ஒரு விஷயத்தை கூட ஒரு ஒரே பரவசம் இல்லையே வருது, அதைத்தான் நம்ம இங்க வந்து அந்த விடுதலை நினைச்சு கூட தப்பா நினைச்சிட்டு அது இப்போ அப்படி அப்படி ஸ்டாப் ஆயிடக்கூடாதுங்க கேக்குறேன். அப்ப ஏற்கனவே உங்களை மாதிரி பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமா, நான் அடைஞ்ச அனுபவத்தையும் உங்ககிட்ட கேட்டு ஷேர் பண்ணி அப்ப நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேனாங்கிறத புரிஞ்சுக்கணுமா, இல்ல நானாவே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கணும்? நம்ம கான்செப்ட் நம்ம இதுகளை வந்து ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. நம்ம வந்து அந்த காலத்துல யாருமே இந்த அளவுக்கு தெளிவா யாருமே கொடுக்கல. அதனால குருநாதர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். இப்ப நம்ம எல்லாத்தையுமே ஏ டு செட்டு நம்ம கொடுத்துட்டோம் பாத்தீங்களா, கொடுத்துட்டோம். பலருடைய அனுபவங்களை எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிருக்கிறோம். அதனால இது நீங்க உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கோ, உங்களுக்கு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம்.